திருமணமான இளம் குடும்ப பெண் வெள்ளைபாணில் கடத்தல், தீவிரமடையும் தேடுதல் நடவடிக்கை. நாட்டில் இன முரண்பாடுகளை தூண்ட முயற்சி, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் முற்றாக மறுப்பு. தன்னிச்சையாக செயற்பட கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அதிகாரமில்லை, ஆத்திரேலிய ரத்ன தேரர் கருத்து. பிக்குமார்கள் அனைத்து இடங்களிலும் எனது பெயரை உச்சரிக்கின்றார்கள், கலவரம் வெடிக்கும், சாணக்கியன் ஆதங்கம். திருகோணமலையில் புதிய மத வழிபாட்டு தலங்களை அமைக்க ரணில் மறுப்பு. இலங்கை இராணுவத்துடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக வெளியாகியிருக்கும் செய்திகளின் உண்மைத்தன்மை என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கேள்வி. கதிர்காமம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவர் நேற்று பானொன்றில் வந்த குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக கதிர்காம போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரியகம பிரதேசத்தில் வசிக்கும் திருமணமான பெண்ணொருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். குறித்த பெண் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கடத்தப்பட்ட பெண் தனது மகனை அழைத்து செல்வதற்காக பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது பானொன்றில் வந்த அடையாளம் தெரியாத குழுவினரால் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கடத்தப்பட்ட பெண் குறித்து இதுவரை போலீசாருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. குறித்த பெண்ணை கடத்தியமைக்கான காரணமோ அல்லது அவரை கடத்திய குழுவின தொடர்பில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை என விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தேசிய பாதுகாப்பு அல்லது இன முரண்பாடுகள் தொடர்பில் எந்தவொரு வெளிநாட்டு புலனாய்வு சேவையிலிருந்தும் அரசாங்கத்துக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கூன் இதனை அறிவித்துள்ளார். பல்வேறு வதந்திகள் மற்றும் இதுபோன்ற விடயங்கள் குறித்து முகப்புத்தகங்களில் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு அரசாங்கம் பதிலளிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில பிரதேசங்களில் அரசியல் ஆதரவுடன் சில குழுக்கள் இனமுரண்பாடுகளை தூண்ட முயற்சிப்பதை நாட்டின் புலனாய்வு பிரிவினர் அவதானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்கம் பாதுகாப்பு படையினருக்கும் இந்த குழுக்கள் மீது கவனம் செலுத்தி வருவதாக இலங்கையின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கூன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ள பெல்கம் பெகர விகாரையின் விகாராதிபதி அம்பெட்டிய சீலபன்ச திஷ்ட தேரருக்கு காணி ஒன்றுக்குள் பிரவேசிப்பதற்கு எதிராக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தடை உத்தரவு பிறப்பித்தமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆத்திரேலிய ரத்ன தேரர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் தலையீடுந்தி தன்னிச்சையாக தடை உத்தரவை பிறப்பிக்க கிழக்கு ஆளுநருக்கு அதிகாரமில்லை என ஆத்திரேலிய ரத்ன தேரர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தொல்பொருள் ஆதாரம் கொண்ட நிலப்பரப்பாகும். இந்த நிலப்பரப்பில் 60 பேச்சஸ் காணியில் மடமொன்றை அமைப்பதற்கான ஆவணங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழர்கள் சிலர் அங்கு பதாதைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுவரை அந்த பிரதேசத்தில் சாதாரண பொதுமக்கள் எதிர்ப்பு எதுவும் ஏற்பட்டதில்லை. எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அம்பெட்டிய சீலவன்ச தேச தீரர் இந்த பூமிக்குள் பிரவேசிப்பதை தவிர்ப்பதற்கு தடை உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொடுக்குமாறு நகரசபை செயலாளரிடம் கூறியுள்ளார். ஆளுநரின் கோரிக்கை கமையை இந்த நிலப்பரப்புக்குள் பிரவேசிக்க நகரசபை தடை விதித்துள்ளது. ஆனால் அவ்வாறு தன்னிச்சையாக தடை உத்தரவு பிறப்பிக்க ஆளுநருக்கோ பிரதேச சபைக்கோ அதிகாரம் இல்லை. இலங்கை அரசாங்கமே தலையிட்டிருக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட காணியொன்றுக்குள் பிரவேசிக்க தடை விதிப்பது சட்டவிரோத செயற்பாடாகும். இந்த மாகாணத்தில் இதுவரை தமிழ் மக்களாலோ அல்லது அங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளாலோ இதுபோன்ற எதிர்ப்புகள் எழுந்ததில்லை. உயர்மட்ட சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர் ஒருவர் இந்த பிரச்சனையை திட்டமிட்ட வகையில் உருவாக்கியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் நோக்கங்களுக்காக வனஜீவராசிகள் காணிகளையும் தொல்லியல் காணிகளையும் பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். நீதியான முறையில் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சகல தரப்பும் பிரதித்துவமாகும் வகையில் காணி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். இனவாதத்தை சீதூக்கி மீண்டும் நாட்டில் போர் நிலைமையை உருவாக்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது தமிழ் சிங்கள மக்களின் பொறுப்பாகும். குறுகிய நோக்கத்துக்காக செயற்பட்டால் வெளிநாட்டு அதிகார சக்திகள் தேவைக்காக நமது நாடு இயங்குவதை தடுக்க முடியாது. இனவாதமின்றி நடுநிலையாக செயற்பட வேண்டும் என்பதே கோரிக்கை என தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு நிலங்களை தாரை பார்த்த போது வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது எங்கிருந்து வந்தார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இந்த நாட்டில் இந்து பௌத்த முருகல் ஏற்படும் என்று மிகவும் பாரதூரமான செய்தியை கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் பத்திரிகை ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டது. எங்களை தேச துரோகி என அழைக்கின்றனர். நேற்று அமைச்சர் ஒருவரும் சபையில் எங்களின் பிரதி ஒருவரை தேச துரோகி என கூறுகின்றார். ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் சில நாட்டுக்குள் இருப்பதாக மற்றொரு அமைச்சர் கூறுகின்றார். கடந்த காலங்களில் சில தீரர்கள் என்னை அவதூறாக பேசினார்கள். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் தொடர்பில் பாரிய பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மகாபலி சபையினர் பலாத்காரமாக எமது நிலங்களை அபகரிப்பதால் பாரிய பிரச்சினை எழுந்துள்ளது. குருந்தூர் மலை விவகாரத்தில் பாரிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அமைச்சர்களுக்கு இதன் மூலம் போட்டி நிலை உருவாகியுள்ளது. காரணம், இனவாதத்தை பேசி எவ்வாறு வாக்குகளை பெற முடியும் என்ற போட்டியே நிலவுகின்றது. சீனாவுக்கு நிலங்களை தாரை பார்த்த போது வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது எங்கிருந்து வந்தார்கள்? இது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் நடத்தும் நாடகம் மற்றும் அவர்களுக்கிடையிலான போட்டி. வவுனியா விடுக்குநாரியிலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. மத ரீதியான பிரச்சனையை உருவாக்கி எதிர்காலத்தில் ஆசனங்களில் அமர திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற இந்து பௌத்த விரோதத்தை உருவாக்குகின்றனரா என்ற சந்தேகம் எழுகின்றது. மீண்டும் அதிகாரத்தில் ஒருவரை அமர்த்துவதற்கான பின்புலம் ஏற்படுத்தப்படுகின்றது என்பது தெளிவாக வெளிப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் புதிய மத வழிபாட்டு தலங்களை எதிர்காலத்தில் நிர்மாணிக்கும் போது கிழக்கு மாகாண ஆளுநர் மாவட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணித்துள்ளார். அதே நேரம் இந்தியாவின் உதவியுடன் திருகோணமலை மாவட்டத்தை பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டம் நேற்று திருகோணமலை விமானப்படை தளத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்தியாவின் உதவியுடன் பலசக்தி, போக்குவரத்து துறைமுகம், கப்பற்துறை, விமானம், கைத்தொழில் மற்றும் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் கூடிய வேலைத்திட்டம் விரைவில் திருகோணமலையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அரச காணிகள் மற்றும் மகாபலி காணிகளை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் 2019 முதல் 2023 ஆண்டு காலப்பகுதியில் அந்த காணிகளை வழங்குதல் குறித்து அறிக்கை ஒன்றை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்தார். இலங்கை இராணுவத்துடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் அதில் நிரந்தர சமாதானத்தை உறுதிப்படுத்த சிறுபான்மை சமூகங்களுடன் நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கை இராணுவத்தின் முதலாம் படை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ்பி அமுனுகமனுவை சந்தித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் இதனை தெரிவித்துள்ளார். இராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கான இலங்கையின் முயற்சிகள் உட்பட பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு குறித்து ஜெனரல் எஸ்பி அமுனுகம மற்றும் பணியாளர்களுடன் அமெரிக்க தூதுவர் கலந்துரையாடினார். நிலையான அமைதியை உறுதி செய்வதற்காக சிறுபான்மை சமூகங்களுடன் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியம் பற்றி அங்கு விவாதிக்கப்பட்டது. முன்னதாக வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த அமெரிக்க தூதுவர் யாழ்ப்பாணத்தில் சிவில் சமூக தலைவர்கள் உட்பட பலதரப்பட்ட சமூகங்களை சந்தித்து அவர்களின் கவலைகள் மற்றும் பார்வைகளை கேட்டறிந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து டெல்லி நோக்கி சென்ற ஜூவல் 195 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளியான ஊடக செய்திகள் தவறானவை என ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், விமானத்தின் ஹைட்ரோலிக் அமைப்பில் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டது. இதுபோன்ற சம்பவங்கள் அவ்வப்போது பதிவாகி வருகின்றன. இது ஒரு சாதாரண நிலைமை. இவ்வாறான நிலைமைகளில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தொடர்பாக விமான குழுவினர் முழு பயிற்சி பெற்றுள்ளனர். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பயணிகளின் பாதுகாப்புக்காக குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டது. பின்னர் குறித்த விமானம் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே டெல்லியை சென்றடைந்தது எனவும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்புக்கு அப்போது முதலிடம் கொடுப்பதாகவும் இந்த உணர்வில்தான் ஜூவல் 195 விமானிகள் விமானத்தில் பயணிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தரையிறங்கும் நடைமுறைகளை பின்பற்றி உடனடி நடவடிக்கை எடுத்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் மீண்டும் இனக்கலவரம் ஒன்று ஏற்பட்டு பாரிய அழிவு ஏற்படும் நிலைமை இருப்பதாக தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து தெளிவுபடுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டில் இனங்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்படும், நாட்டுக்குள் மீண்டும் கலவரம் வெடிக்கும் நிலைமை ஏற்படப் போவதாக பல்வேறு உளவு தகவல்கள் தெரிவித்துள்ளதாக தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தி வெளியிட்டன. இது மிகவும் பயங்கரமான நிலைமை. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயமாகும். அதனால் அனைத்து கட்சிகளையும் உடனடியாக அழைத்து இனக்கலவரம் வெடிப்பு நிலைமை ஏற்படப் போவதாக ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகளின் உண்மைத்தன்மை தொடர்பாக
அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனெனில் நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்ந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு சிக்கலான நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த உணர்வு பூர்வமான விடயம் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகளின் உண்மை நிலை தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சிகளையும் அழைத்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசாபிதானகே இந்த விவாதத்தை அண்மையில் கூறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த விவாதம் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் மோசடி இடம்பெற்றதாக வெளியான கணக்காளர் நாயகத்தின் அறிக்கை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதன்படி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டுமென பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேசாபிதானகே இதனை சபையில் குறிப்பிட்டார். கிரிக்கெட்டுக்கான புதிய சட்ட மூலத்தை தயாரித்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உடனடியாக அதனை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்ச தம்மிடம் அறிவித்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார்.